நண்பர்களே, பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவது தகவல் என்னவென்றால், மிக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ள 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டு உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மாலத்தீவு பகுதிகளில் நாளை சூறாவளி காற்று வீசும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வார நாட்களுக்கான வானிலை நிலவரம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் கூறியதாவது, தமிழக கடற்பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்யும். கடலூர், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும். சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யலாம். சென்னையில் இன்று மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என்று அவர் கூறினார். அடுத்த தகவல் என்னவென்றால், இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் தேர்வர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பொது மாறுதல் கலந்தாய்வில் பணி மாறுதல் பெற்ற ஆசிரியர்கள் இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளதால் இந்த சந்தேகம் எழுவதாக ஆசிரியர்கள் கூறினர். மேலும் கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும் அதிக அளவிலான மாணவர்களை சேர்த்த பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்காமல் வைத்துள்ளனர். அதிக இடைநிலை ஆசிரியர் காலியிடங்கள் உபரியாக உள்ளதை போன்ற பொய்யான தோற்றத்தை இதன் மூலம் அதிகாரிகள் உருவாக்கி உள்ளதாக தெரிகிறது. வட மாவட்டங்களில் பல பள்ளிகளிலும் ஆசிரியர்களின் பணிச்சுமை அதிகமாக இருப்பதை காண முடிகிறது. ஒரு ஆசிரியர் 2-3 வகுப்புகளை கையாளும் சூழல் உள்ளது. எனவே இடைநிலை ஆசிரியர் காலியிடங்களை உண்மையாக கணக்கிட்டு பணி நியமனம் செய்ய வேண்டும் என டெட் தேர்வில் தேர்வு பெற்ற ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். அடுத்ததாக, கற்பித்தல் முறையில் புதுமை அவசியம் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கூறியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், தலைமை ஆசிரியர்களை பொறுத்தே பள்ளி செயல்பாடு அமையும். தற்போது தொடக்க நடுநிலை பள்ளிகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மாறியுள்ளது. பெற்றோர் தங்கள் குழந்தைகள் இரு மொழிகளில் எழுத பேச வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். கற்பித்தல் முறை ஒரே மாதிரியாக இல்லாமல் புதுமைகளை செயல்படுத்த வேண்டும். அதே சமயம் எளிதில் புரிந்து கொள்ளும் வகுப்பாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மடிக்கணினி, ஆய்வகங்கள் உள்ளிட்ட நவீன கற்றல் உபகரணங்களை முழுமையாக பயன்படுத்தி கற்பித்தலை மேம்படுத்த வேண்டும். பின்தங்கிய மாணவர்களிடம் உள்ள தனித்திறன்களை கண்டுபிடித்து ஊக்கப்படுத்த வேண்டும். மாணவர்கள் மகிழ்ச்சியோடு வந்து செல்லும் சூழலை உருவாக்க வேண்டும். இவ்வாறு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னவென்றால், 5 மற்றும் 8 வகுப்பிற்கு பொது தேர்வு வைத்தாலும் 3 ஆண்டுகளுக்கு அனைவரும் தேர்ச்சி பெறுவர் என்றும், அதன் பிறகு தேவைப்பட்டால் மேலும் சில ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை போக்க காலை மாலை உடற்பயிற்சி, ஆங்கிலத்தில் பேசும் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சி, தேர்வு நேரம் 3 மணி நேரமாக உயர்த்தப்பட்டுள்ளது உள்ளிட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். பள்ளி கல்வித்துறையில் வெளிவந்த இந்த அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.